பொதுவா இந்த பலன் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கு, ஆறாம் அதிபதி ரெண்டுல இருக்கு, இது ரெண்டுக்குமே ஒரே பலனா அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்குமே ஒரே பலன் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஆறாம் அதிபதி ரெண்டுல இருக்கு அப்படின்னா ஜாதகர் குடும்பத்திற்காக கடன் வாங்குவார் அல்லது குடும்பத்திற்காக கடன் படுவார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே ரெண்டாம் அதிபதி ஆறுல இருந்தா குடும்ப உறுப்பினர்கள் கடன் வாங்குவாங்க, குடும்ப உறுப்பினர்கள் கடன் படுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பாவத்தோட அதிபதி இன்னொரு பாவத்துல இருக்கிறதுக்கு வித்தியாசமான பலன்களை நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா அந்த பலனை எப்படி எடுக்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல பார்க்க முடியும். இதுக்கு பரிகாரமா என்ன சொல்லலாம்னா, ஆறாம் அதிபதி ரெண்டுலயோ ரெண்டாம் அதிபதி ஆறுல இருந்தா ரெண்டாம் இடங்கிறது கண்ணு, கண்ணு சம்பந்தப்பட்ட நோயால பல்வலியால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா இந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். சோ இந்த மாதிரி சூட்சமமான பரிகாரங்களை சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய 786 ரூபாய் வகுப்புல கலந்துக்கோங்க, அட்மிஷன் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.